கிருஷ்ணகிரி மாவட்டம் ஓசூரில் சில தினங்களாக மழை பெய்து வருகிறது எல்லையில் உள்ள கர்நாடகாவிலும் மழை பெய்வதால் இங்குள்ள நீர்நிலைகளுக்கு தண்ணீர் வருகிறது ஓசூரில் நேற்று இரவு எழுபத்தி இரண்டு மில்லி மீட்டர் மழை கொட்டியது தர்கா ஏரி நிரம்பியது உபரி நீர் ராஜவாய்க்கால் வழியாக வெளியேறும் ஆனால் ஆங்காங்கே ஆக்கிரமிக்கப்பட்டிருப்பதாலும் முறையாக தூர்வாரி பராமரிக்கப்படாததாலும் ஊருக்குள் வெள்ளம் புகுந்தது கேசிசி நகர் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது மக்கள் வெளியேற முடியவில்லை வீடுகளுக்குள் தண்ணீர் புகுந்தது மக்கள் மாடிகளில் தஞ்சமடைந்தனர் சின்னாட்டில் ஏற்பட்ட வெள்ளப்பெருக்கால் கலக்சி பார்க் ஒசூர்வேலி மசூதா லேஅவுட் முழுவதும் வெள்ளம் சூழ்ந்தது வீடுகளுக்குள்ளும் தண்ணீர் புகுந்தது ஐம்பதற்கும் மேற்பட்ட இருபதற்கும் மேற்பட்ட கார்கள் நீரில் மூழ்கின தீயணைப்பு மீட்புக் குழுவினர் படகில் வந்து வீடுகளுக்கு பால் உள்ளிட்ட உணவுப் பொருட்களை வழங்கினர் வெளியேற விரும்பியவர்களை படகில் அழைத்து சென்றனர் கிருஷ்ணகிரி கலெக்டர் ஜெயச்சந்திர பானு ரெட்டி எம்எல்ஏ பிரகாஷ் மாநகராட்சி மேயர் சத்யா உள்ளிட்டோர் வெள்ளம் பாதித்த இடங்களை பார்த்தனர் கால்வாய் மற்றும் ஆறுகளை முறையாக தூர்வாரி ஆக்கிரமிப்புகளை அகற்றி வெள்ள பாதிப்புகளை தடுக்க என மக்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்